வேலூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த வெங்கிலி எனும் பகுதியில் சாலையின் ஓரமாக கண்டெய்னர் லாரி நின்று கொண்டிருந்தது. அப்போது பெங்களூர் நோக்கி சென்ற கார் ஒன்று எதிர்பாராத விதமாக லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள், 3 ஆண்கள், 2 பெண்கள் என மொத்தம் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் காரில் சென்றவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரயில்வே காவலர் மெல்வின் தேஸ்முக் என்பவர் என்றும், தனது குடும்பத்துடன் சுற்றுலா சென்று திரும்பும் போது காரின் டயர் வெடித்ததால் நின்றிருந்த லாரி மீது கார் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து ஆம்பு கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு வேலூர் அடங்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.